எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் டெய்லி நிறைய கவலையான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம கவலையாக இருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம கவலைக்குள்ளாக ஆழ்த்தும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம் லைஃப்பில். ஃப்ரெண்ட்ஸ்னால, ரிலேட்டிவ்ஸ்னால, நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால நிறைய கவலைகள் நமக்குள்ளால் இருக்கும். ஸோ இந்த கவலைகளை எல்லாவற்றையும் மீறி நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்பது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். வேதாகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே நீங்கள் சங்கடமாக இருக்கணும், துக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, என்கிட்ட வாருங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதாகமம் மூலமாக கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம்ம வந்து எப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியரில் பவுல் வந்து சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம இன்னைக்கு பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனங்களின் ஆதாரமாக தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது யார்கிட்ட நம்ம சொல்லணுமா, நம்ம வந்து எல்லாவற்றையும் குறித்துன்னு சொல்லியிருக்கு. ஒன்று ரெண்டு காரியங்கள் கிடையாது, ஃபில்டர் பண்ணி நம்ம சொல்லணும்னு கிடையாது. எல்லாவற்றையும், உங்களுக்கு மனசில் என்ன கவலையாய் தோன்றுதோ எல்லா காரியங்களையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. ஓகே, நம்ம நிறைய நேரங்களில் நம்மளே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு கவலையான விஷயத்த, ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான ஒரு விஷயத்த நம்மளே சால்வ் பண்ணிடணும், நம்மளுடைய இந்த சிறிய ஞானத்தை கொண்டு சால்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்மளால் நிறைய நேரங்களில் முடிகிறது இல்லை. ஸோ நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை சார்ந்து இருக்க சொல்கிறாரு. எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், அங்கேருந்து ஒரு ஆன்சர், ஒரு ரிப்ளையை நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம சில நேரங்களில் அடுத்தவங்க வந்து நம்ம எதுவும் சொல்லாமலே நம்மளை புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்களுக்கு தெரியாதா, இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்குள்ள காலகட்டங்கள் அப்படி கிடையாது. Ask and it will be given to you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். நம்ம கேட்கணும், கேட்கும்போது தான் மற்றவர்களுக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன என்பது தெரிய வரும். அதே மாதிரி தான் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஏன் தேவனுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லாமே தெரிந்த தேவன் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆனாலும் நம்மளுடைய மனது ஆண்டவரை சார்ந்து இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவலையான விஷயங்கள் நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். இல்லை, நம்ம தேவனை சார்ந்து இல்லாத போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம சுயத்தை சார்ந்து நம்மளே ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் அதை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அப்பொழுது என்ன நடக்கும்னு அடுத்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்குது. 7 வசனத்தில், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய புத்தியெல்லாம் இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்திசாலித்தனங்களுக்கும் மேலான ஒரு சமாதானம். யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். ஓகே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரியா, ஆண்டவர் எதுக்கு இதை சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? ஒரு கவலையான விஷயம் வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன தெரியுமா செய்வோம், நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல போய் உட்காருவோம், இல்லைன்னா ஒரு இடத்துல போய் படுத்துருவோம், சோகமாக தனியாக இருக்கணும்னு விரும்புவோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மைண்டை கண்ணா பின்னான்னு யோசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுவோம். அது பழைய விஷயம், எப்போவோ நடந்த விஷயம், 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், எப்பயோ உள்ள பகைகள் எல்லாம் சேர்ந்து வந்து டென்ஷன் ஆகி
உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர், பீட் எல்லாம் ஏறி ரொம்ப உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களை தள்ளுறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கவலையான விஷயமா என்கிட்ட தெரியப்படுத்து, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எனது உங்களுடைய இருதயம். இருதயம்ங்கிறது நம்ம மைண்டு, சிந்தனை, நம்மளுடைய தாட்ஸ். தாட்ஸ் எங்கேருந்து தான் புறப்படுது? நம்மளுடைய மனசில் இருந்து தான், மைண்டில் இருந்து தான் புறப்படுது. ஸோ இந்த மைண்டில் இருந்து புறப்படக்கூடிய தாட்ஸ் எல்லாவற்றையும் யாருக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா? ஏசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ உங்களுடைய மைண்டை காத்துக்கொள்ளணும். தேவையில்லாத டென்ஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும், கவலைகள் இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்கள் ஒரு 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 மோசமான ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப நீ உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னா அதை குறித்து திருப்பி 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 நீங்கள் யோசிச்சு 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 இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகும், உங்களுக்குள்ளால் சமாதானம் இல்லாமல் போகும், நீங்கள் பலவீனமாகுவீங்க, தலைவலி அப்புறம் ப்ரெஷர் எல்லா வியாதிகளுக்கும் காரணம் நம்மளுடைய கவலை தான், நம்மளுடைய மைண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ வந்து நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஃபியர், நம்மளுடைய ஆன்சைட்டிஸ், நம்மளுடைய கோபங்கள் எல்லாமே காரணமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் திருப்பி திருப்பி நம்ம கிட்ட சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, எனக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா கஷ்டமா என்கிட்ட சொல்லுங்க, ஐ எம் தேர் டு டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்? நீங்க இனிமே ஒரு ஒரு வேளையில நீங்க ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலைக்குள்ளால போகும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தெரிவித்து ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லி உங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை நீங்கள் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஃபர்தராக உங்கள் மைண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்தாதபடி, தேவையில்லாத தாட்ஸ்க்குள்ளால் போகாதபடி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன பண்ணும்? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள். ஸோ இதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம மைண்டை, மனம் திரும்புதல்ங்கிறது அதுதான், நம்ம மைண்டை நம்ம வந்து கண்ட்ரோலாக நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டோன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறது, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வது ரொம்ப எளிதாக மாறும். அதற்கு இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.